ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பைபிள் உலகம் சேனலில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நாம் பைபிளிலிருந்து ஒரு சிறிய வசனத்தில் இருந்து ஒரு கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்பதை நாம் பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் நான்காவது புஸ்தகமாக இருக்கிற பரிசுத்த யோவான் எழுதின நினைச்சதின் உள்ளேருந்து இந்த நாளுக்குரிய கேள்விங்க. 11 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக நீங்கள் எடுத்து வாசிங்க. இந்த 11 அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2 சகோதரிகள், ஒரு அவர்களுடைய ஒரு சகோதரனை பற்றிய நிகழ்ச்சி. இயேசுவானவர் மக்களை, குடும்பங்களை எப்படி நேசிக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வேத பகுதி இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இயேசுவானவர் மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புகிறார். இந்த அற்புதமான ஒரு விஷயம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே இல்லை, எத்தனை நாள் கழிச்சு எழுப்புறாரு அப்படின்றத நீங்கள் வாசித்து பாருங்களேன். இப்போ கேள்விக்கு வருவோம். இது நாளுக்குரிய கேள்வி என்னென்னா 11 அதிகாரம் 1வது வசனங்க. பரிசுத்த யோவான் 11 அதிகாரம் 1வது வசனம் என்னென்னா, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த டேஷ், அதாவது எந்த அப்படி எந்த கிராமம் அதோடைய பேர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த எந்த கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அந்த கிராமத்தினுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. அந்த கிராமத்தினுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பைபிளை திறந்தீங்களா? பைபிளை வாசிச்சிங்களா? யோவான் நற்செய்தி புஸ்தகத்தில் எடுங்க. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிங்க. இதற்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யலாம். அதே போல் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். சரி, இன்றைக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னென்னா, யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். இது யோசுவாவுக்கு மட்டும் இல்லைங்க, நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்குதுங்க. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.